இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உரிமையுடன் கோபம் கொள்பவரை ஒருபொழுதும் வெறுத்து விடாதீர்கள் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன்னா உரிமையுடன் கோபம் கொள்வது அப்படின்னா அது எனக்கான கிட்ட தான் நான் அதை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து உரிமையை எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள், எனக்குரிய உறவுகிட்ட தான் நான் உரிமையோடு வந்து கோவப்பட முடியும். சரிங்களா? மூணாவது ஆளுகிட்ட போய் கோவப்பட்டுன்னு வச்சுக்கலாம், இனி யார் என்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஆனால் எனக்குரியவங்கக்கிட்ட நான் கோவப்பட்டால் கூட அவங்க அந்த அளவுக்கு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உரிமை உள்ளதால் தான்ப்பா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொது வாழ்க்கையில் கோபம்ன்றது ரெண்டு வகையில் வெளிப்படுது. ஒன்று வந்து உரிமையுடன், அதாவது அவங்க தவறான பாதையில் செல்கிறாங்க, என்னுடைய நண்பன் சரியாக இருக்கணும், அவன் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்ககிட்ட நான் கோபமாக வந்து நடந்துக்கிறது. சரிங்களா? அது ஒரு விஷயம், அது ஒரு கோபம்னு சொல்லலாம். ஒன்று எனக்கு பிடிக்காதவங்க, அவங்கள கண்டாலே எனக்கு கோபம் வந்துடும்ப்பா, அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல, ஆனால் அவங்கள பார்த்த உடனே எனக்கு பத்திக்கிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பால் அவங்க மேலே வரக்கூடிய கோபம். இந்த இரண்டு வெரைட்டி. பொதுவாகவே வந்து உரிமையுடன் கோவப்படுறவங்கக்கிட்ட ஒருபொழுதுமே வந்து வெறுப்பாக நம்ம நினைக்கவே கூடாது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இவங்களாம் வந்து சில விஷயங்களை நம்மளை கேலி பண்ணுறவங்க மாதிரி இருந்தால் கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு ஒரு சில விஷயங்களை குத்தி காட்டுவாங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு நல்லது தான், நமக்கு ஆவாதங்களாக கூட இருப்பாங்க. சில சமயங்களில் அவங்கக்கிட்ட இருந்து கூட நமக்கு அந்த ஒரு பெஸ்ட் விஷயம் கிடைக்கும். ஏன்னா உன்னுடைய திறமையை சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு வகையில் உனக்கு பெஸ்ட்டாக இருந்தாலும், புகழ்கிற மாதிரி இருந்தாலும் அது உனக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்கள் லைஃப்பில் உங்களை முன்னெடுத்து நடத்துவாங்க. அதாவது அவங்களுடைய அந்த குறை தான் உங்களை நிறையா மாற்றும். ஏன்னா உனக்கு இது தெரியாதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஆனால் இது எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனால் தெரியலன்னா கூட அந்த இடத்துல கற்றுக்குவீங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு லெவல் க்ராஸ் பண்ண முடியும். அதனால் வந்து உங்களை வந்து ஒருத்தவங்க கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட வந்து கோவப்படவே வேணாம். உங்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு நல்லவங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். அதே மாதிரி உரிமையோட கோவப்படுறது அப்படின்றது நமக்குரியவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட உரிமையாக கோவப்படுவாங்க. ஒன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிலர் தான் உங்ககிட்ட வந்து உரிமையாக கோவப்படுவாங்க. நீ செய்கிறது தப்பு கிடையாது, நீ இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சில ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இதைத்தான் செய்யணும், செய்தாகணுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அவங்க கோவப்பட்டால் கூட அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய லைஃப் அனுபவத்தை நமக்காக செயல்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் சில கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க, இவங்களும் அந்த மாதிரி கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு தந்தையை எடுத்துக்கோங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. பட் அவங்க பசங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள ரொம்ப திட்டுவாங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த அன்பு இல்லாதெல்லாம் போயிடாது, ரொம்ப கோவப்படுறாங்க. என்னுடைய அப்பா என்கிட்ட எப்பயுமே கோபமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட வந்து ஒரு சந்தோஷமாக பேச மாட்டேன்ட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட கோபமாக பேசுகிறதுக்கு காரணமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டோம் அப்படின்னா இவங்ககிட்ட நம்ம எதையுமே வந்து உரிமையாக கேட்க முடியாது. நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம கோபமாக ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே அந்த பயமாகப்பட்டது இருக்கும். அப்போ அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் சிலர் தந்தை வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தாய் கூட சிலர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜென்ரலாக. சரிங்களா? அதனால் வந்து உரிமையோடு ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பொழுதும் வந்து வெறுப்பு எதிர்கொள்ளாதீங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த கோவத்தையே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக நடந்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அன்பாக நடந்தால் இன்றைய காலகட்டம் வேலை நடக்குங்களா? கோபமாக இருந்தால் தானே எதுவுமே நடக்கும். ஏன்னா ஒரு கோவத்தோடு பேசும்போது தான் நமக்குள்ளே ஒரு ஆக்ரோஷம் வரும், என்னையே இப்படி திட்டியா, நான் அதை செஞ்சு காட்டுறப்பார் அப்படின்ற ஒரு வேகம், ஒரு உத்வேகம். அப்போது வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி சில வேலைகள் நடக்குது. பட் கவலைப்படாதீங்க, ஆனால் உங்கள்கிட்ட உரிமையோடு கோவப்படுறாங்க, உங்களை குறியவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒருபொழுதும் வெறுப்பாக நடந்துக்காதீங்க. தயவுசெய்து இதை மனசில் வச்சுங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் எதையுமே வந்து நம்மளால் முழுமையாக கற்றுக்க முடியாது. புது புது அனுபவங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டீச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதை சார்ந்த விஷயங்கள் தெரியும். இல்லை ஒரு டாக்டர் அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்கள் தெரியும். இல்லை ஒரு இன்ஜினியர் அதை சார்ந்த விஷயம், ஒரு மெக்கானிக் இந்த மாதிரி அந்தந்த விஷயங்களை அந்த விஷயத்தை சார்ந்து தெரியும். ஒரு விவசாயம் செய்கிறீங்கனு வச்சுங்களேன், விவசாயத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும். மற்றபடி சில விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பொது அறிவு அதிகமாக முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு விவசாயம் செய்கிறவங்க போ முழுமையாக டாக்டர் கற்றுக்க முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் தான் ஏற்றுக்க முடியும். அப்போ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சிலர் வந்து உரிமையோடு கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க கோவப்படுறதை நினச்சி ஒருபோதும் நீங்கள் வெறுப்பே நினைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க லைஃப்பில் பட்ட அனுபவம் தான் உங்களுக்கு வந்து சில அறிவுரைகளையே சொல்லுவாங்களே.
அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களையே உங்கள் வாழ்க்கைக்காக சொல்கிறாங்க. சிலர் நினைப்பாங்க, அதாவது சொல்கிறவங்களுக்கு என்னப்பா கிடக்குது, அவங்க என்னவோ சொல்லிட்டு போயிடுறாங்க, செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் நினைப்பாங்க. பொதுவாக ஒன்று சொல்லலாம், கேட்டுக்குங்க, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது சரிங்களா. அப்படி மீறி உங்களுக்கு கஷ்டப்படாத சில விஷயங்கள் கிடைச்சாலும் கூட அது நிலைக்காது. அதாவது நிலைக்காது அப்படின்னா, இந்த டேலண்ட் இருந்தால் நிலைக்கலாம். சிலர் வந்து டேலண்ட்டாக அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறமையை அதை சரியாக கையாளுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்படும் போது தான், ஏன்னா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், அப்போது அதை செலவழிக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளுக்குள்ளே, இந்த 100 ரூபா சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்போ இதை செலவழிக்கும் போது கரெக்டாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான சிரமம் தெரியலை, உங்ககிட்ட 100 ரூபா ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு, எந்த வேலையுமே செய்யாது அப்படின்னும் போது அதனுடைய அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை வச்சு சரியாக நிர்வாகம் பண்ண மாட்டீங்க, நினச்ச மாதிரி செலவழிச்சிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறது அந்த ஒரு விஷயம். ஏன்னா சுலபமாக கிடச்ச எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேலண்ட் இருந்தால் எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருந்தால் எல்லாமே நிலைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அதனால் வந்து உரிமையோடு அவங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே எப்போதும் வெறுப்பு காட்டாதீங்க. அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருந்து என்ன ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க, நம்ம லைஃப்பை எப்படி மாற்றி அமைக்கணும் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம டேலண்ட்டாக இருந்தால் அவங்க ஏன் நம்மளை குறை சொல்ல போகிறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வியாக எழுப்புங்க. அவங்கக்கிட்ட கேட்குறத விட உங்களுக்குள்ளே அந்த கேள்வியை எழுப்பும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது பொதுவாக வந்து 12 ராசிக்காரர்களுமே வந்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. அதனால் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து சிலர் நினைப்பாங்க, சார் இது சரியான பிளேடு சார், ஒன்றுமே வந்து இதில் பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியும் சிலர் நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு தேவை இருக்கும்போது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அதை நம்ம அப்போ தான் வந்து தேடுவோம். அதனால் வந்து இந்த விஷயம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் போது நீங்கள் அதை சுலபமாக எதிர்கொள்ளலாம். அப்போ உங்ககிட்ட வந்து கோவப்படாமல் ஒரு மரியாதையோட, சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பக்குவமாக பேசும்போது அவங்களே வந்து யோசிப்பாங்க, நம்ம இவங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னால் அவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க பாருப்பா எந்த அளவுக்கிட்டால அப்படின்ற ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து எப்போதுமே நம்மளை தரப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளை தரம் உயர்த்திக்கிறதுக்காக எந்த விதத்துலையுமே வந்து நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம், தப்பு இல்லை சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பட் வாய் தவறி வந்துருச்சு. சரி, நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.